சொல்லுங்க சார். ரெடி ஸ்டார். ஆ ஓகே சார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பதை மீட்பது குறித்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று திருத்தொண்டர்கள் சபை சார்பில் ஆய்வு நடத்தி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4வது முறையாக தற்பொழுது வந்துள்ளோம். தேன்கனிக்கோட்டை வட்டம் கெளமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுற்றுப்புற நிலங்கள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய தெப்பகுளங்களை சீரமைப்பது குறித்தும் திருக்கோயிலுடைய புனரமைப்பு குறித்தும் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களுடைய தன்மை குறித்தும் இதனுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 7 மற்றும் 6 கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சுமார் 200 ஆண்டுகள் பழமை வந்த கருதப்படக்கூடிய உலோக சிலைகளுடைய பாதுகாப்பு குறித்து இன்று பார்வையிட வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் பெங்களூர் சென்றிருப்பதாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த சிலைகளுடைய பாதுகாப்பு தன்மை குறித்து ஆராயப்படுவதோடு இப்பகுதியில் உள்ள அனைத்து திருக்கோயில்கள் சொந்தமான ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது எந்தெந்த இடத்துல சார் அந்த மாதிரி பண்ணி ஆக்கிரமத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மாவட்டங்கள் பண்ணியிருக்கோம். இதுவரையிலும் பார்த்தோம்னா ஒரு 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் பார்வையிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான நிலங்கள் மேற்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள ஆதீனம் மடங்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தொடர்ந்த வழக்கின் பேரில் உத்தரவிடப்பட்டு வருகிற திங்கட்கிழமை வழக்கு வருகிறது. அதற்கான தகவல்களையும் திரட்டப்பட்டு வருகிறது. சார் உங்கள் நேம் சார்? அதே போல் இந்த திருக்கோயிலை ஒட்டியுள்ள அந்த ஏரிக்கரைகளோட மேற்கொண்டு மாசு கலக்காதவாறும் தூய்மைப்படுத்தும் நோக்கிலும் சுற்றுலா நோக்கிலும் உரிய மேல் நடவடிக்கை தொடரப்படும். ஸோ உங்கள் நேம் சார்? ஆர் ராதாகிருஷ்ணன், நிறுவனர் திருத்தொண்டர்கள் சபை. நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் ஒரு 4 மணி ஆகும் ரெடி பண்ணிவிட்டு. சார் என்னென்ன சார்?